இன்னைக்கு வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட் ஒன்று செகண்ட் lesson விடுதலை அதோடஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது தரிசனம் அளித்தது செகண்ட் ஒன் இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதை சிறந்த வாழ்வு வையம் முழுவதும் தேர்ட் ஒன் சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல் ஃபோர்த் ஒன் விலங்கு ஒடித்து என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விலங்கு கூட்டல் ஒடித்து ஃபிப்தொன் காட்டே கூட்டல் எரித்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டெரித்து சிக் தொன் இதம் கூட்டல் தரும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதம் தரும் குருவினா ஃபர்ஸ்டொன் பதாம் சிங் கண்ட கனவு யாது இந்தியா அந்நியரின் ஆற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே சிங் கண்ட கனவு ஆகும் செகண்ட் கொஸ்டின் இரண்டு ஆட்சி என எதனே மீரா குறிப்பிடுகிறார் முன்னூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் ஆட்சியை இரண்டு ஆட்சி என மீரா குறிப்பிடுகிறார் சிறுவினா இந்தியா தாய் எவ்வாறு காட்சி அளிக்கிறாள் முன்னூறு ஆண்டுகள் அந்நியரின் இரண்டு ஆட்சி முடிந்தது உயிரச்ச பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட உரட்டினோம் அடிமையாக தவித்துக் கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கை விலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடிந்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியர் இந்தியாருக்கு மகிழ்வான காட்சி அளிக்கின்றாள் சிந்தனை வினா நாட்டு பற்றி வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம் நாட்டு பற்றி வளர்க்கும் வகையில் விடுதலை நாள் விழாவில் பல்கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்த வேண்டும் நம்மை பெற்றெடுத்த தாயை எவ்வாறு போற்றுவோமோ அதேபோல் நம் தாய் நாட்டின் பெருமையும் பழமையும் மாணவர்கள் அறியும்படி உரையாற்ற வேண்டும் நாம் அடிமைகளாய் இருந்ததை கூறி அடிமை தலையை வருகிற தாகத்தை கூறும் வகையில் சிறு நாடகம் நடத்த வேண்டும் ஜாதி மத போதங்களில் நாம் சண்டை சக்கரங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை மதித்து நடக்க வேண்டும் தேசிய சின்னங்கள் தேசிய கொடி தேசிய பாடல் ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும் நாட்டுக்கு சேவை செய்ய எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஊர்காவல் படை மாணவர் தேசிய படை ஆகியவற்றில் பங்காற்றல் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இவ்வாறு விடுதலை நாளை கொண்டாடலாம்